ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நான் PS-1 4:30 ஷோ பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஆஸ் அ மணிரத்னம் மூவியாக PS-1 நாவலில் இருக்கிற த ஸ்பிரிட் ஆஃப் த நாவல் குறையாமல் இந்த படத்தில் கண்டிப்பாக பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று, முக்கியமான ஹீரோ ஆஃப் த மூவி. இந்த படத்தில் மொத்தம் 3 ஹீரோஸ் இருக்காங்க. நான் எந்த ஹீரோவை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பேசுகிற ஹீரோ ஏஆர் ரஹ்மான் சார். படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிச்சுட்டாரு மனுஷன். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் வேறு வேறு பேக்ரவுண்ட் போட்டு ஹி ஹாஸ் கிவன் ஹிஸ் பெஸ்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லணும். அவரோட எஃபர்ட்ஸு, அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் வந்து எவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறது இந்த படம் ஃபுல்லாக அதனுடைய அவுட்கம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அவரோட பிஜி ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இதில் பாடல்களுக்கு நடுவுலேயே கதை வந்து டிராவல் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காரு மணிரத்னம் சார். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அந்த பாடல்கள் எந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் உண்மையிலே ஹி ஹாஸ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ அடுத்தது ஸ்க்ரீன் பிளே பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, மணிரத்னம் சார் ஹீ இஸ் த கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ நாவலில் இருக்கிற எலிமெண்ட்ஸை இந்த 2.5 மணி நேர படத்தில் எவ்வளவு கொண்டு வர முடியுமோ அதை மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டார். ஸோ நான் ஸ்பாய்லர் இங்கே வந்து ரிலீஸ் பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன். பட் ஆல்மோஸ்ட் 2 வால்யூம் ஆஃப் PS-1 வந்து இதில் அவர் கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு, விச் இஸ் நாட் அ ஈஸி திங் கைஸ். அந்த ஒரு விஷயத்தில் நம்ம மணி சாரை உண்மையிலே பாராட்டி ஆகணும். ஸோ நம்ம ஒரு நான் ரீடராக, அதாவது நான் அந்த புக்கை பற்றி கேட்டதும் கிடையாது, படித்ததும் கிடையாது, நான் அந்த படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு போகிறவங்களோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் கம் டு த கேரக்டரைசேஷன். இதில் மேல் காஸ்ட் எடுத்துட்டோன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்தியத்தேவன் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் அதுக்கு கார்த்தி ஹி ஹஸ் டன் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர். அதாவது அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவருடைய ஸ்கிரிப்டுக்கு அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததோ அதை ரொம்ப அழகாக பூர்த்தி பண்ணிட்டாரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர், புக்லேயும் சரி இதுலேயும் சரி. இதில் அந்த ஒரு எசன்ஸாக அவர் குறையாமல் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லியே ஆகணும். ஆதித்த கரிகாலன், விக்ரம் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் சும்மாவே பேய் மாதிரி நடிக்கிற ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ஃபியர்ஸான ஒரு கேரக்டர் அவர் கொடுத்தா அல்வா மாதிரி சாப்பிட்டு போயிட்டாரு. எந்த இடத்துல தேவைப்படுற எமோஷன்ஸை கரெக்டான கோஷியண்ட்ல ரொம்ப கரெக்டான அவரோட வலி, அவருடைய அந்த ஒரு வெறி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக அவர் வந்து போர்ட்ரே பண்ணார் படத்தில் அப்படின்னு நான் சொல்லணும். இன்னொன்று, ஜெயம் ரவி. அவர் பொன்னியின் செல்வன் கேரக்டர் பண்ணுறாருங்கிறப்போ அவர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மூவியில் தான் அவருடைய இன்ட்ரோ வருது. அதாவது அவரை பார்க்கும்போதே ஒரு சாந்தம் இருக்குது, அவரை சுற்றி வந்து ஒரு ஒரு லைஃப் இருக்குது, ஒரு லைட் இருக்குது அவரோட கேரக்டரில். அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளோட ஜெயம் ரவி சூட் ஆகிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து ஆழ்வார்க்கடியானில் நம்மளுடைய, ஐயோ என்ன சொல்கிறது, ஜெயராம் சார் பிச்சுட்டாரு. அவர் சும்மாவே காமெடி எலிமெண்ட்லாம் கொடுத்த அல்வா மாதிரி சாப்பிட்ருவார். இந்த படத்துக்கு வேண்டியே அவர் பயங்கரமாக தொப்பெல்லாம் போட்டு ஆழ்வார்க்கடியானுடைய அந்த கேரக்டருக்கு மேட்ச் பண்ணுன்ற மாதிரி அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனார். நாமமெல்லாம் போட்டு கையில் தடியெல்லாம் வச்சுட்டு நல்ல க்யூட்டான கேரக்டர், ரொம்ப க்யூட்டாக பண்ணார். ரசிக்கிற விதமாக அது இருந்ததுன்னு நான் சொல்லணும். நவ் மூவிங் ஆன் டு த ஃபீமேல் காஸ்ட். குந்தவை, த்ரிஷா இந்த கேரக்டர் பண்ணுறாங்கங்கிறப்ப நிறைய பேருக்கு பல டவுட்ஸ் இருந்தது. இந்த தமிழ்லாம் எப்படி பேச போகிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது. பட் ட்ரஸ்ட் மீ வென் ஐ சே திஸ் கைஸ், பிச்சிட்டாங்க. தமிழ் ப்ரொனன்சியேஷன்லேருந்து அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே பயங்கர பர்ஃபெக்ஷன். குந்தவை வந்து எப்படி இருக்கணுமோ அந்த கம்பீரமோட, அந்த ஒரு தெளிவான ஒரு பார்வை, ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தோட படம் ஃபுல்லாகவே அவங்க ட்ராவல் ஆனாங்க. அவங்களோட கேரக்டருக்கு கம்ப்ளீட் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட், த மோஸ்ட் ஸ்பெக்குலேட்டட் கேரக்டர் ஆஃப் த மூவி, நந்தினி தேவி. பண்ணது நம்ம ஐஸ்வர்யா ராய், உலக அழகி, ஒரு வசீகரிக்கும் அழகு இருக்கிற ஒரு பெண்மணி. அதுக்குன்னா நம்ம ஐஸ்வர்யா ராய் தவிர வேறு யாருமே இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. அவங்களோட நடை, உடை, பாவனை எல்லாமே ஒரு நளினத்தோட அந்த கேரக்டருக்கு வேண்டிய அந்த வசீகரிக்கும் தன்மையோடு அவங்க போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், என்னென்னா, நம்ம
பொதுவாக லாங்குவேஜ் தெரியாத ஒரு தமிழ் மொழி இல்லை எந்த லாங்குவேஜ்னாலும் சரி அதில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இதில் செந்தமிழில் பேசி அவங்க அந்த டயலாக்லாம் மக்கப் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த டயலாக் டெலிவரியோடு சேர்த்து அவங்களோட எமோஷன்ஸுமே அவங்க பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய அழகழகான ஃப்ரேம்ஸை நம்ம ரவிவர்மன் சார் சினிமட்டோகிராஃபியில் கேப்சர் பண்ணுறதுக்கு மறக்கலை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது பூங்குழலி. ஸோ அவங்களுடைய கேரக்டருக்கு என்ன எசன்ஸ் தேவையோ, புத்தகத்தில் அந்த கேரக்டர் எந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்ததோ, ஸோ அதே மாதிரி நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாரும் பயந்துட்டு இருந்தால் ரொம்ப இது வந்து டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு இதில் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸு அப்புறம் சிஜி எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. பட் டோன்ட் வெரி கைஸ், சிஜி எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. முக்கியமாக டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது நிறைய சிஜி எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண அந்த மாதிரி ஒரு சீக்வன்சஸ் அதில் இருந்தது. ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மூவியில் அந்த கேரக்டர் இன்ட்ரொடக்ஷனோட ஒரு மைல்டாக ஸ்லோவாக ஆரம்பிச்சிட்டு இருந்த ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஆஃபில் ஒரு டேக் ஓவர் எடுத்து பயங்கர ஆக்ஷனோட பயங்கர ஒரு சஸ்பென்ஸோடு முடிச்சிருக்காரு மணி சார். இன்னொன்று, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட் என்னென்னா கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டில் நமக்கு ஒரு ஆன்டிசிபேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து இதில் வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு மணி சாருக்கு உண்மையில் ஹேட்ஸ் ஆஃப். எல்லாருமே அடுத்து என்ன நடக்க போகுது, பார்ட் டூ எப்போ வரும் அப்படின்றத க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கிளைமேக்ஸ் அமைஞ்சிருந்தது. அப்புறம் தோட்டாதரணியுடைய செட்டெல்லாம் பார்க்கும்போது, லதா மண்டபம் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. உண்மையிலே நம்மளை அந்த காலத்து எராக்கு கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே கிடச்சிது. ஸோ டோட்டலி PS-1 மூவி ரொம்ப அருமையாக இருந்தது. இது ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுக்குற ரிவ்யூ. அதாவது புக்கை பற்றி நான் யோசிக்கவே இல்லை படம் பார்க்கும்போது, ஜஸ்ட் ஒரு பிளாங்காக ஒரு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் நான் போனேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ நீங்களும் PS-1 மூவி கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் கோ வித் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்கள் புக்கு படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி, ஏன்னா மணி சாருடைய PS-1 எப்படி இருக்குது அப்படிங்கிறத ராவா அப்படியே நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் கமிங் அப் நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியை புக் ரீடர்ஸ் அதாவது பொன்னியின் செல்வன் புத்தகம் படித்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டீகோட் பண்ண போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் யூ வில் கெட் நோட்டிஃபைட் எவ்ரி டைம் ஐ போஸ்ட் அ வீடியோ. ஸோ நம்ம சேனலில் PS-1 பற்றின பல அப்டேட்ஸ் இருக்குது, அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ டூ செக் இட் அவுட் கைஸ், சப்போர்ட் மீ. ஸோ மீட் யூ சூன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.